மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் காட்டிலே பிறந்து காட்டிலே வாழ்ற கற்பனை கேரக்டர் டார்ஜான் இந்த டார்ஜான் மாதிரியே ரியல் லைஃப்லயும் இந்த உலகத்துல ஒரு டார்ஜான் வாழ்ந்திருக்காரு அவரை பத்தின பன்னெண்டு தகவல்கள் உங்களுக்காக வியட்நாம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கடுமையான போர் நடக்குது அந்த காலகட்டத்தில் அமெரிக்க விமானங்கள் அங்க வந்து குண்டை போடுறாங்க ஸோ அந்த நேரத்துல அங்க ஒரு குடும்பமே அந்த குண்டு வெடிப்புல செதஞ்சு போச்சு ஒரு அப்பா தன்னோட ரெண்டு குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறாரு இப்படி ஓட விட்டீங்களே டேட்ரா அப்படின்ற அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுது அதுல இருந்து அவங்க பசங்கதான் அவரை கவனிச்சுக்கிறாங்க ஆனா மூத்த பையன் பயத்துல ஒடுங்கி போயிட்டான் அந்த ரெண்டாவது பையன் தான் காட்டை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விலங்குகளை புரிஞ்சுக்கிட்டான் அவன் தான் டார்ஜான் ஹோ வான் லாங் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற நம்ம டார்ஜான் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி அங்க வாழணும் எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு என்னென்ன பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காட்டுலயே ஒரு சின்னதா ஒரு குகை மாதிரி வீடு செட் பண்ணிட்டு அதுலயே இயற்கையோட சேர்ந்து வாழ்றான் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாது காட்டுல எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம கரண்ட் டெக்னாலஜி எதுவும் இல்லாம விலங்குகளோட விலங்குகளா வாழ்ந்திருக்கான் மானத்தை மட்டும் எப்படி மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இருந்து விலங்குகளோட தோல்ல டிரெஸ் செஞ்சு மாட்டிக்கிட்டு சுத்திருக்காப்புல அதுதான் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு சினிமால வர டார்ஜான் மாதிரியே நம்ம டார்ஜானும் கத்துறது தாவறது அப்புறம் கைத்த புடிச்சு ஏறுறது அப்புறம் மரத்துல தாவறது இந்த மாதிரி வீர விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது என்ன பிரமாதம் நம்ம ரியல் லைஃப்ல நம்ம டிராபிக்ல போறதும் இதே மாதிரி தான் இருக்கும் கூட மனுஷங்களோட பழக்க வழக்கம் இல்லாததுனால விலங்குகளோட மொழியை ஈஸியா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட நாற்பது வருஷ லைஃப்ல அஞ்சு பேரை தான் அவர் மீட் பண்ணிருக்காரு இருந்தாலும் அவங்க கூட ஒட்டல எஸ்கே பேட்டாயா காட்டிலேயே டார்ஜான் வாழ்ந்ததுனால பெண்கள் அப்படின்னாலே டார்ஜானுக்கு என்னன்னே தெரியாதான் தன்னோட வாழ்நாளில் பெண்களையே பார்க்காததுனால குறைஞ்சபட்ச பாலியல் அறிவு கூட இல்லாம இருந்திருக்காரு

நல்லது கேட்டது அவருக்கு என்ன தெரியல அந்த போட்டோகிராபர் சொல்றதை மட்டும்தான் கேட்டு இவர் செஞ்சிருக்காரு அப்புறம் காட்டு உணவுகளை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்ச உணவுகளை சாப்பிட கொடுத்திருக்காங்க நல்லா இருந்த உடம்ப கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டார்ஜானுக்கு கோர் அப்படின்ற லாங்குவேஜை கத்து கொடுத்துருக்காங்க ஆனாலும் அவர் பெருசா யார்கிட்டையும் பேசாமல் ஒடுங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு என்னன்னா அந்த மாடர்ன் உணவை சாப்பிட ஆரம்பித்ததும் அவரோட உடம்புக்கு அது செட் ஆகல இதுலயே ஊறி போன நமக்கே செட் ஆகாது அவர் பாவம் எட்டு வருஷம் நகர வாழ்க்கையில வாழ்ந்த நம்ம டார்ஜானுக்கு லிவர் கேன்சர் வந்ததுதான் மிச்சம் இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் தான் அந்த நோய் முத்தி போய் அவரோட ரெண்டாவது வயசுல அவரு உயிரை விட்டுருக்காரு நல்லா இருந்த மனுஷன நகரத்துக்குள்ள கூட்டு வந்து போட்டுதல இருக்கீங்க ஓகே மக்களே மீண்டும் போவோம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் உத்மீ உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன்